வெல்கம் பேக் டு அனிமேட்டட் புக் ஷோ. நான் உங்கள் கதிர். சாப்பாடு தான் நம்மளோட மருந்துன்றது நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்ல. அப்படி இருந்தும் இது எல்லாமே தெரிஞ்சோம் நம்மளோட சாப்பாடு மேல அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப்ல நம்மளால பழைய காலத்துல போயிட்டு அந்த டயட்டை ஃபாலோ பண்றதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். பட் அதுக்காக நம்ம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணலாமா? அப்படி இக்னோர் பண்ணக்கூடாத அளவுக்கு நம்மளோட முன்னோர்கள் அப்படி நம்மளுக்கு என்னதான் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழர்களோட பண்பாட்டுல நிறைய விஷயங்கள் நம்மளோட சாப்பாட்டுல இணைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த விஷயங்களை சயின்டிபிக்கலா பார்த்தா என்னென்னலாம் நம்மளுக்கு தெரிய வருதுன்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தி டாக்டர்ஸ் கிச்சன் அப்படிங்கற புக்ல இருந்து. ரூபி அலுஜா இந்த புக்கோட ஆத்தர், ஒரு மாடர்ன் டே யங்ஸ்டர், ஒரு டாக்டரா பிரிட்டிஷ் நேஷனல் சர்வீஸ்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல வர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல அவருக்கு கிடைக்கிற டைம்ல எல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாரு, பேஷண்ட்ஸ பாத்துப்பாரு, வீட்டுக்கு போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடுவாரு, என்னைக்காச்சும் டைம் கிடைக்கும் போது வீட்லயே அவரே சமைச்சு சாப்பிடுவாரு. அண்ட் அவருக்கு ஏதாச்சும் பர்சனலா கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சமான பர்சனல் டைம், அண்ட் இந்த டைம்ல என்னோட லைஃப் நான் என்ஜாய் பண்ண போறேன்னு சொல்லி எங்கேயாச்சும் ட்ரிப்புக்கு கிளம்பி போயிடுவாரு. அண்ட் இந்த மாதிரி அவருக்கு கிடைச்ச டைம்ல அவரோட லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஒரு வீக்கெண்ட் இது எல்லாமே மாறிடுச்சு. திடீர்னு அவரோட லெஃப்ட் சைட் செஸ்ட்ல பயங்கரமான வலி, அவரோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமா பீட் ஆயிட்டு இருக்கு, 200 times per minute. பொதுவா நம்ம எல்லாருக்குமே 60 to 100 முறை தான் பெர் மினிட்க்கு ஹார்ட் பீட் ஆகும். இது ஆல்மோஸ்ட் டபுள் த டைம். ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. அண்ட் அவரு ரெக்கவரும் ஆயிட்டாரு. ஆனா ஹார்ட் எந்த அளவுக்கு சென்சிட்டிவ்ன்றது அப்பதான் அவரு உணர ஆரம்பிக்கிறாரு. ஹார்ட்ன்றது பாடியில இருக்கிற மத்த பார்ட்ஸ் மாதிரி கிடையாது. ஒரு முறை ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை பெர்மனன்ட்டா சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆகும். ஒரு முறை பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா பால்பிட்டேஷன்ஸ் அப்படின்ற விஷயங்கள் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். அதாவது ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா பீட் ஆகிறது கம்மி ஆகுறதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இதனாலதான் ஒரு முறை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லுவாங்க. அண்ட் அவரே ஒரு டாக்டர்ன்றதுனால என்னதான் பிரச்சனை, நம்மளுக்கு ஏன் இந்த பால்பிட்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ண ட்ரை பண்றாரு. அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவரோட டாக்டர் கலீக்ஸுமே ட்ரை பண்றாங்க, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அண்ட் அவங்க ரெக்கமெண்ட் பண்றது எல்லாம், நீ லைஃப் டைமுக்கு உன்னோட ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகாம கம்மி ஆகாம இருக்கணும்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கோ, அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ஆபரேஷன் பண்ணிக்கோ, பட் உறுதியா அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல இருந்து நீ வெளியில வருவியா இல்லையா எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. ரூபி அலுஜாக்கு இது ரெண்டுத்திலயுமே உடன்பாடு இல்ல. சோ அவரோட ஃபோக்கஸ அவரோட டயட் மேல திருப்புறாரு. டயட்னா இந்த மாடர்ன் வேர்ல்டுல இருக்கிற இந்த விஷயங்களை மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்மள கண்ட்ரோல் பண்ற டயட் இல்ல. அவர் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் எதை நம்ம இக்னோர் பண்றோம் அப்படின்ற விஷயங்களை மட்டும்தான். அவர் முதல்ல அவரோட டயட்ல கொண்டு வந்த சேஞ்சே இலைகள்ல இருந்து வர வெஜிடபிள்ஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறது. காலிஃபிளவரா இருக்கலாம், கோஸா இருக்கலாம், கேரட்டா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தரையில இலைகளா இருந்து அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸா மாறுற விஷயங்கள், இத க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாரு. அண்ட் இந்த வெஜிடபிள்ஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதாவது ரொம்ப பர்டிகுலரா பார்த்தா நம்மளோட டிஎன்ஏவை எஃபெக்ட் பண்ற எலக்ட்ரோலைட்ஸும் விட்டமின்ஸும் இந்த வெஜிடபிள்ஸ்ல அதிகம். அது மட்டும் இல்லாம இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நம்மளோட வயிற்றுல இருக்கிற அதாவது கட் அப்படின்ற ஒரு பகுதி தான் நம்மளோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணும். இந்த பகுதியில் இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு ஃபைபர்னா கொல்ல ஆசை, நிறைய சாப்பிடும் அண்ட் நிறைய டைஜஸ்ட் பண்ணும். அண்ட் நம்மளோட ஹெல்த்தையும் ரொம்ப ஆக்டிவா வச்சுக்கும். அண்ட் ஃபைனலா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் ரொம்ப கம்மியா பாத்துக்கும். இது கேட்ட உடனே இது என்ன அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். பட் இந்த விஷயம் தான் ரூபி அலுஜாவை இன்னைக்கு வரைக்கும் உயிர் வாழ வச்சுட்டு இருக்கு. இதுல இருந்து அலுஜாவோட பிஹேவியரும் அவரோட பேஷண்ட்ஸ் கிட்ட பயங்கரமா மாறிடுச்சு. ஒவ்வொரு பேஷண்ட்டையும் அவர் மீட் பண்ணும்போது அவங்களோட ஹெல்த் கன்சர்ன்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்காம அவங்களோட டயட் ஹேபிட்ஸ் அதாவது அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு அது எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குன்றதையும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அடுத்ததா அவர் சொல்ல வர்றது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் டாக்டர்ஸுமே இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்றதுதான். ஏன் இதுன்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோபயோமின் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் நம்மளோட வயிற்று பகுதியில ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கு. இதுதான் நம்மளோட உணவை செரிக்கிற விஷயம். அண்ட் மாடர்ன் ஹியூமன்ஸ் இதை கண்டுபிடிச்சதே 1988 தான். இந்த மைக்ரோபயோமினை நம்ம ஹெல்த்தியா வச்சுக்கிட்டாலே நம்மளால டிமென்ஷியா இல்ல டயபெட்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியா தவிர்த்த முடியும். என்னதான் ஒரு மைக்ரோபா இருந்தாலும் இதை ஹெல்த்தியா வச்சுக்கிறது நம்மளோட சாப்பாடு தான். அண்ட் இந்த மைக்ரோபயோமின்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் சாப்பிடணும். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, ஊர்கா இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம டெய்லி சாப்பிடுற இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், இதெல்லாம் மாவு புளிச்சதுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு காரணமும் அதுதான். இன்னைக்கு காலத்துக்கு அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு புளிக்க விடாம பாத்துக்கிறோம். ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் தான் மைக்ரோபயோமினோட ஆக்சுவல் ஃபுட். அதாவது இந்த விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணும் போது ஃபேட்டி ஆசிட்ஸ் ரிலீஸ் ஆகும். இந்த விஷயங்களை தான் இந்த மைக்ரோபயோமின்ஸ் கன்சூமே பண்ணிக்கும். அண்ட் நம்மளோட எல்லா விருந்துலயுமே ஊறுகான்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதை வைக்கலன்னா ஊறுகா வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடறவங்க கூட இருப்பாங்க. பட் நம்ம அதை இன்னைக்கு கம்ப்ளீட்டா இக்னோரே பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட லைஃப் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும்னா நீங்க சாப்பிடுற பிளேட் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கணும். நான் பெயிண்ட்னால வர கலர்ஃபுல் பிளேட்ஸ் சொல்லல, சாப்பிடுற உணவு வகைகள்ல எல்லாமே கலர்ஃபுல்லா இருக்கணும். வேற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து பாக்குற வரைக்கும் பாய்.